சவுதி அரேபியாவில் பாலியல் துன்புறுத்தல் குற்றவாளி ஒருவரின் பெயரை பொதுவெளியில் குறிப்பிட்டு அவமானப்படுத்துமாறு முதல் முறையாக ஒரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஒரு பெண்ணை ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி துன்புறுத்தியதற்காக யாசர் அல் அராவி என்பவர் மதீனா குற்றவியல் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். அவருக்கு 8 மாத சிறை தண்டனையும் 1330 டாலர், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 98,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன் ஒரு திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி குற்றவாளிகளின் பெயர் மற்றும் தண்டனை விவரங்களை உள்ளூர் நாளிதழ்களில் அவர்களுடைய செலவிலேயே வெளியிடலாம். குற்றத்தின் தீவிரம் மற்றும் சமூகத்தில் அதன் தாக்கம் ஆகியவை அத்தகைய நடவடிக்கைகளுக்கு அவசியமளிக்கிறதா என்பதை நீதிபதிகள் தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் மன்னராட்சியின் கீழ் இருக்கும் பழமைவாத வளைகுடா அரசாட்சியில் பலராலும் இந்த திருத்தம் வரவேற்கப்பட்டது. ஒரு விமர்சகர் இந்த திருத்தம் நீண்டகாலம் நிறைவேற்றப்படாமல் இருந்தது என குறிப்பிட்டார். கடந்த 2018 பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதன்படி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் $27,000 வரை அபராதம் விதிக்க அடிகோலியது. அதுவே தொடர்ந்து தவறு செய்பவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் $80,000 அபராதம் விதிக்கப்படும். இந்த சட்ட நடவடிக்கைகள் இருந்த போதிலும் துன்புறுத்தலை தடுக்க அதிகாரிகள் இன்னும் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என சில சவுதி பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பாலியல் குற்றங்களை ஆவணப்படுத்தும் விதமாக வெளியாகும் காணொளிகளில் போடப்படும் ஆன்லைன் கமெண்ட்டுகளில் பெரும்பாலும் துன்புறுத்தலுக்கு உள்ளான பெண்களையே குற்றம் சாட்டுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களையே தண்டிக்கும் விதமாக உள்ளது என்றும் ஒரு சவுதி அரேபிய பெண் பிபிசியிடம் சமீபத்தில் கூறினார்.